வணக்கம். பேங்கிங் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்ஸும் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை ரீச் பண்ண வைக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ அண்ட் லோரோ அக்கௌண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான வீடியோ தான். ஸோ வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, வாஸ்ட்ரோன்றது வந்து பார்த்திங்கன்னா லாட்டின் மொழியில் யுவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னு என்னென்னா யுவர்ஸ் அக்கௌண்ட் வித் அட்ஸ் அப்படின்னு அர்த்தம். யுவர்ஸ் அக்கௌண்ட் வித் அட்ஸ்னா யார் அக்கௌண்ட் யார்கிட்ட. ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் கரன்சியில் இந்தியன் கரன்சிலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சிட்டி பேங்க், இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயில் வந்து ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து இந்தியன் ருபீஸ்லேயே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். அந்த எஸ்பிஐயில் இருக்கக்கூடிய வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் இந்தியன் ருபீஸில் என்ன கிரெடிட் கொடுத்தாலும் அந்த கிரெடிட் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் சிட்டி பேங்க்குக்கு போய் சேரும், அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்றது என்னென்னா, நாஸ்ட்ரோன்றது லாட்டினில் வந்து அவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர்ஸ் அக்கௌண்ட் வித் யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்கள் அக்கௌண்ட் உங்ககிட்ட, உங்களுக்கு உங்ககிட்ட அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கோ இல்லை ரெண்டு பேங்க்கோ அமெரிக்காலேயோ இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது. அந்த அக்கௌண்ட் வந்து அந்த ஃபாரின் கரன்சியில், அதாவது இப்போ யூஎஸ்ஏல மெயின்டைன் பண்ணால் டாலர்ஸில், அதேமாதிரி இப்போ யூகேல மெயின்டைன் பண்ணால் பவுன்ஸில், சைனாவில் மெயின்டைன் பண்ணால் என்ஸில். ஸோ ஓகே, அந்த கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட என்ன லோக்கல் கரன்சியோ அந்த லோக்கல் கரன்சியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஸோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்து பெனிஃபிஷியரி பேங்க் வந்து பையர் பேங்க்கிட்ட டெபாசிட் பண்ண கேட்டுடலாம், டைரெக்டாக வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ண கேட்டுடலாம். ஸோ அந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்றது எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பில்லுனுக்குன்னு வைங்களேன், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ அண்ட் பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்கன் டாலரில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த டாலர் அந்த கண்ட்ரியோட லோக்கல் கரன்சி டாலர்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது பேர் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். இப்போ இது எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா, ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் டிஸ்போசல் ஆஃப் எக்ஸ்போர்ட் பில். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து யூஎஸ்ஏக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஸோ யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டர் வந்து என்ன பண்ணணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு பணம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா இப்போ அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருனா, ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவார்னா எஸ்பிஐ நாடுவார். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான பணம் வேணும், அதுக்கான பணம் எனக்கு யூஎஸ்ஏல இருந்து வரணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட்டர் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற அந்த இம்போர்ட்டர் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டர் அக்கௌண்ட்டு எஸ்பிஐயில் இருக்குது. இப்போ எஸ்பிஐ என்ன சொல்லுதுன்னா, எஸ்பிஐ வந்து ஒரு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில். ஸோ எஸ்பிஐ வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா கிட்டக்கு சொல்லுது, இந்த மாதிரி என்னோட கஸ்டமர் வந்து உங்களோட கஸ்டமருக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காரு, அந்த எக்ஸ்போர்ட்டரோட ஆர்டரோட வேல்யூ $100,000, அந்த வேல்யூவை வந்து நீங்கள் எங்களோட நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து அந்த அக்கௌண்ட்டு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் ட்ராவல்ஸில் டெபாசிட் ஆனோடனே எஸ்பிஐ பேங்க் வந்து என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு அவரோட எக்ஸ்போர்ட்டரோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் கொடுத்துரும். இது வந்து எதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் டிஸ்போசல் எக்ஸ்போர்ட் பில்ஸு ஃபாஸ்ட் டிஸ்போசலாக ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஈஸியாக வந்து செட்டில்மெண்ட் இந்த செட்டில்மெண்ட் மெக்கானிசம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கு இது ஒரு இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு முக்கியமான காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாரோ அக்கௌண்ட்ஸ். ஸோ லாரோ அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ரெண்டு பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் எடுத்துப்போம். பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு வந்து ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஹாங்காங்கில் நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஆனால் கனரா பேங்க்குக்கு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, கனரா பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு லாரோ அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணிடும், கரண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிடும் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடும். பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க்குக்காக வந்து இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே நேஷ்னல் பேங்க் ஆஃப் ஹாங்காங்லேருந்து வாங்கிக்கிறோம். ஸோ உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேங்க்கே வந்து இன்னொரு பேங்க்குக்காக ஒர்க் பண்ணுறது. அதேமாதிரி கனரா பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் லாரோ அக்கௌண்ட்டு. ஏன்னா கனரா பேங்க் வந்து ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய
பேங்க்கு ஹாங்காங் பேங்க்கில் வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வந்து கிடையாது, ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா கிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், கனரா பேங்க்கு பேங்க் ஆஃப் பரோடா கிட்ட வந்து லாரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடும். கனரா பேங்க்குக்காக பேங்க் ஆஃப் பரோடா மற்ற செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும். இதுக்கு பேர் வந்து லாரோ அக்கௌண்ட். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய முக்கியமான வீடியோவில் கொஞ்சம் சந்திக்கிறேன்.